வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி, எப்படி வேற லெவல் இருக்கு தலசத்து? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஒரு வீடியோ. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா பிளான் பண்ண ஒரு வீடியோ இன்னைக்கு தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட நிக்கி குட்டியை கூட்டிட்டு போயிட்டு புது வீட்டை சுத்தி காட்ட போறோம்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் நிக்கி வந்துட்டு அவளோட லைஃப்ல ஒரு சொந்த வீட்டுக்கு போறோம், நாங்களும் போறோம். அவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டை கொண்டு போய் சுத்தி காட்ட போறோம். நிக்கியோட ரியாக்ஷனை கேப்சர் பண்றதுக்கு நான் வந்துட்டு அவளா காத்துட்டு இருக்கேன். சோ வெயிட் பண்ண போறேன். இன்ன மாதிரியே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி நிறைய பேர் கேட்டு எப்போ நிக்கி கூட்டு போய் காட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம நிக்கி கூப்பிடுவோம், ரெடி ஆகும், வீட்டுக்கு போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இப்ப ரெடி ஆக போறோம். இங்க வா, எங்க போற? மாடி எப்படி வந்தா பாத்தீல்ல, அதான்டா நம்ம நிக்கி. நான் எங்க வந்தேன், நீங்க தான பிடிச்சி இருக்கீங்க. புது வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இதான் தவளை நிக்கி, ரெண்டு காலையும் விரிச்சு வச்சிட்டு இருக்கிற நிக்கி. டாடி, இட்ஸ் நாட் தவளை ஸ்டைல், இட்ஸ் டைகர் ஸ்டைல். ஐ அம் எ டைகர் டாடி. இழுக்காது வருதுடா. ஐயோ வலிக்கும். இங்களோட அம்மா கேமரா எவ்வளவு பாசம். ஆனா நம்ம டாடி மட்டும் தான் இருக்காரு. என்னங்களா லுக்கு, அழகாருனா பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? நிக்கியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே கொண்டு போவோம்ல அந்த பாக்ஸ்ல போலாம்னு நினைச்சோம். அதுல ஆல்ரெடி வந்துட்டு ஒண்ணு கடிச்சு வச்சிருக்கா. திருப்பி அதை கிளீன் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. நிக்கி ஏறுவா, திருப்பி நம்ம நிக்கிக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ? உட்கார், அடி கூடாது, அடுத்து சாப்பிடுச்சிரும் பாத்துக்கோ. படைக்க வீக்குள்ள இந்த பெல்ட் எடுத்து உள்ள போடுவோம். ஏன்னா நிக்கிய வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், கண்டிப்பா கண்ட்ரோல் ஆக மாட்டான். இதை வச்சு கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தூக்குவோம், கிளம்புவோம். ஓகே, ஸோ நான் பமி நிக்கி மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கோம், நம்மளோட புது வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நிக்கிக்கு வந்துட்டு காட்டுவோம். நிக்கியோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அதுக்காக வந்து நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன். முன்னாடியே வந்துட்டு கார்டன் இப்போ ஓரளவுக்கு ரெடியா இருக்கு, அங்கேயே கொண்டு போய் நிக்கியை விட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் புல்லலையும் விட போறோம், பார்ப்போம் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்தோடனே பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு கேட்டை சாத்தணும், இல்லைன்னா நம்ம நிக்கி அக்கா வந்துட்டு வெளியே ஓடிடுவாங்க. ஓகே, கேட்டை ஃபுல்லாக சாத்தியாச்சு. இப்போ நம்மளோட நிக்கியை வந்துட்டு வெளியே இறக்கி விட போறோம். ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? பார்த்தால பெரிய பொண்ணு ஓபன் பண்ணி விட்டுருவோமா? என்ன பண்றான் பாப்போம். சரியான திருட்டு பூனையாக்கு இது. எப்படி குமிஞ்சு போகுது பாரு. டி நிக்கி, இங்க வாடி. அவ ஒளியறதுக்கு தான் இடம் தேடிட்டு இருக்கா. நம்பிக்கையே இல்லாத ஒரு ஜீவன் அப்படின்னா இந்த நிக்கி தான் ஆகும். இவ்வளவு கூட்டிட்டு வந்த நேரத்துக்கு மாறின கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கலாம். ஆமா, ஓகே. அப்ப பாமி, உங்க பொண்ணு நிக்கியை கூட்டிட்டு உள்ள வாங்க. எஸ், வாங்க. நம்ம வீடு நிக்கி. நம்ம வீடா? வாவ், சூப்பரா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம இங்க தான் இருக்க போறோமா? நிக்கி, லைட் போடுறேன் இன்னைக்கு, லைட் போடுறேன் பாரு. செகண்ட் அதுல அந்த ஃபேன் ஃபர்ஸ்ட் அவன் நிக்கி லைட். ஆ நிக்கி, ஓடா நிக்கி. இவே நிக்கி நிக்கி இறக்கி விடு. இதுதான் என்னோட டைம் நிக்கி. இனிமேல் உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். இல்ல, ஓ கீழ தான். நம்ம மேல எல்லாம் போக மாட்டோமே. நிக்கி, என்ன நிக்கி இது? அதான் டாடி, எனக்கும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெருசா இருக்கு, என்னவே தெரிய மாட்டேங்குது. இது வேற ஏதோ ஸ்மெல் அடிக்குதே. இது நம்மளுக்கு செட் ஆகாது.
என்னதான் பண்றேன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. இங்க நம்ம படிச்சு லைட் எரியுது. ஓ படிக்கட்டு மாதிரி இருக்கே, ஏறுவோம். எங்க போற நீ? ஏதோ போய்கிட்டே இருக்கு. வீடு வேற இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேற ஹைட்ல பயம். போ மேல. ஆமா பேசாம கீழே திரும்பி போயிடலாம். அப்படியே கிளம்புவோம். ஏதோ சவுண்ட் இருக்கு. ஓடி 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 செத்தா மாட்டே. டேய் திருப்பி நம்ம வெளியவே ஓடிடுவோம். எக்ஸைட்மெண்ட் ஆகும். எக்ஸைட்மெண்ட்னா நிக்கி தான்டா. ஒரு இடத்துல நிக்காம துத்துறதுன்னு இருக்குது. நிக்கி இங்க வா, பெட்ரூம் காட்டுறேன். வா 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 நிக்கி. வா நிக்கி. வா வா இங்க வா. இங்க வா நிக்கி. இங்க மாடி கிச்சன். நமக்கான இடம் எங்க இருக்குதா பார்க்கலாம். பார்க்கலாம். நாத்தம் பிடிச்ச இடம். இங்க வா வா போ. என் வாழ்க்கையில் ஒளி வந்து விட்டதே. நிக்கி தான் எங்க ஓடுற நீ? போ உள்ள. எங்க வந்தாலும் எனக்கு ஃப்ரீடமே தர மாட்டேங்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்ல. இல்ல இவ சீக்கிரம் சுத்தி முடிச்சிட்டாங்க. வீட்டு ஃபுல்லா உங்க பத்தி இல்ல, அங்க ஏதோ இருக்காமா. சீக்கிரம் தரங்க, எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல. அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அப்படி உள்ள போவோம். அடடா இதுவா? இது பாத்ரூம் ஆச்சே. நம்ம பாத்ரூம் வெளியில இருக்கு. உள்ள போலாமா வெளியே போலாமா? என்ன பண்றது? ஸ்மெல் வேற சரியில்லை. இன்னும் வந்து பார்ப்போம். வேற ஒன்றும் பெருசா இல்லை. சரி அப்படியே போவோம். ஓ ஒளிஞ்சிட்டு இருக்க போயிட்டு நல்லா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க நிக்கி. நீங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம நிக்கியை பாத்தீங்க அப்படின்னா யார் எடுத்தாலும் செட் ஆகாது, யாருக்கும் அடங்க மாட்டா. நானே எடுக்கிறேன், நானே வந்துட்டு மேல கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஓகேவா? போலாமா நிக்கி? இதுதான் நிக்கி நம்மளோட ஸ்டெப்ஸ். உடன் ஸ்டெப்ஸ். ஓ இதுதான் உடன் ஸ்டெப்ஸா? நைஸ் நைஸ். கொஞ்ச நேரம் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு. டப் 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 டப்னு அடிக்குது. இந்த கிளாஸ் பார்த்தியா நிக்கி? இங்கே பார்த்தியா? என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு, எங்கேயும் போகுது இது. ஐயோம்மா வா நிக்கி, இங்கே போகலாமா? நிக்கியோட ஸ்பாட்டு. நிக்கி இங்கே வந்தா நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருப்பா. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நன்றி கிட்ட உள்ளாக்கிய வா. எங்க போற நிக்கி நீ? வா அவ்வளவுதான், சுத்தி பார்த்தாச்சு. இன்னொரு ரூம் இருக்கு, நீ இங்க வா. நிக்கி Thank you.
இங்க வா. நமக்கு தேவையான இடம் இதுதான், நமக்கு கரெக்டான இடம் இதுதான் சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துட்டான். வாடி வெளியே வா மாணிக்கி, வா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தனியாக விட்டால் செட் ஆகாது, பயங்கரமாக பயப்படுறா, நம்ம கூடவே வச்சுக்குவோம். இதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ரூபா கொண்டு வந்து பழக்கப்படுத்தணும்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்துட்டு அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. ஏன்னா இது ஃபுல்லாகவே நிறைய கண்ணாடி இருக்கிறதுனால அதை பார்த்து பயப்படுறோம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்து பழக்கமே இல்லை இல்லை. ஸோ வெளியே வந்துட்டு வெளியே இருக்கிறது உள்ளே தெரியுது, இவன் மூஞ்சியே நிறைய இடத்துல தெரியுது. அந்த மாதிரி பார்க்குறப்ப பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பயப்படுறோம். அந்த பயத்தை போக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவை நம்ம கொண்டு வரணும். அது போக நம்மளோட திங்ஸ் இங்கே இருக்கணும். இங்கே எந்த திங்ஸுமே நம்மளோடது இல்லை, எல்லாமே நம்ம ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கிறனால நிக்கிக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கையே இன்னும் வரல. இப்போ நம்ம அப்படியே கீழே போவோம். நிக்கி ஓடுறா போடுறாடி, நிக்கிக்கு பேசாம தவளைன்னு பேர் வச்சிருக்கலாம் பாமி. ஓடு நிக்கி. ஒரு வேலை வந்துச்சு, அதுக்குள்ள நிக்கியை வந்துட்டு ஹரி கிட்ட கொடுத்து விட்டாச்சு, அவன் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம், ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ வீட்டை வந்துட்டு யார் பேர்ல கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. வீட்டை வந்துட்டு கட்டுறது என்னோட பேர்ல தான் கட்டுறேன், ஓகேவா? ஆனால் அந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கியோட பேர் தான் நான் வைக்க போகிறேன். நான் இது யார்ட்டையுமே லாஸ்ட்டாக சொல்லிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் லாஸ்ட், ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு 4-5 நாள்லையோ இல்லை 1 வாரத்துலேயோ வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடியே இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீட்டை வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சதே நிக்கிக்காக மட்டும்தான். இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற எண்ணமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்தது கிடையாது, எங்களுக்கு வந்தது கிடையாது. லாஸ்ட் வரைக்குமே வாடகை வீட்டில் இருந்துக்கணும், அதுக்கப்புறமா போகியத்துக்கு எடுத்து அதில் இருந்துக்கணும்னு சொல்லி நினச்சோம். எங்கே போனாலும் இந்த நாயை கொண்டு வராத, பூனையை கொண்டு வராதன்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனருங்க தொல்லைனால பார்த்திங்க அப்படின்னா கட்டின ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக நான் நிக்கின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஒரு வீட்டை கட்டினா கண்டிப்பாக வந்துட்டு நிக்கியோட பேர் இருக்கணும். அதுக்குள்ளே எந்த ஹவுஸ் ஓனரும் வந்துட்டு பூனையை கொண்டு வரோனா நாயை கொண்டு வரோனா சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிக்கியை வாங்கினதுல இருந்து ஒரு வீட்டில் மட்டும்தான், நம்ம இதுக்கு மட்டும் ஒரு வீட்டில் கூடியிருந்தோம் பாருங்கள், அங்கே மட்டும்தான் வந்துட்டு நிக்கியாலேயோ மாறினாலேயோ மாறனுக்கோ நிக்கிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நிக்கியை வாங்கின ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கியை வாங்கணும் அப்படிங்கிறக்காகவே நம்மளை காலி பண்ண வச்சாங்க. இல்லைனா பூனையை தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அங்கேருந்து நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போனோம். அங்கே போனதுக்கப்புறமா வீடு கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். வீடு கட்டினா நிக்கி பேர் தான் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதே மாதிரி வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டையும் கட்டிட்டோம். நிக்கி பேர் போர்டுன்ட்டு அடிக்க கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நிக்கி பேர் வந்துட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நிக்கிஸ் ஹவுஸ், நம்ம வீட்டோட ட்ரீம் ஹவுஸோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கிஸ் ஹவுஸ். முன்னாடி வந்துட்டு அப்படி தான் நாங்கள் வைக்க போகிறோம். யார் வந்துட்டு பூனைக்காக நாய்க்காக வீடு இது வரைக்கும் கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்காக நாங்கள் வந்து இந்த வீட்டை கட்டலை, அதாவது நாங்கள் போய் தங்க போகிறோம், அது ரெண்டாவது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கட்டணுங்கிற காரணம் வந்துட்டு எங்களுக்கு கட்டணுங்கிற எண்ணமே வந்துட்டு எங்களுக்கு வரல. இந்த 4 பேர் இந்த ஒரு பூனையை வச்சதுக்காகலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வீடு காலி பண்ண சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராச்சும் வந்துட்டு பெட்ஸுக்காக வீடு சொந்தமாக கட்டிட்டு போயிருக்கீங்களா அப்படிங்கிறதும் முடிவு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம நிக்கியோட ரீசன் சொல்லி அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நம்ம மாறனோட ரீசன் சொல்லி நம்மளை படாத பாடுபடுத்திட்டாங்க. இனி ஃபியூச்சரில் வந்துட்டு மீன் கூட வளர்த்த வேண்டாம்னு சொல்லி சொல்லுவோம் ஹவுஸ் ஓனரு. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. அப்போ ஆளாளுக்கு வந்துட்டு சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்துட்டு வாடகை வீட்டுக்கு போக மாட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உருவாக்கப்படுது. எனக்கு இந்த எண்ணமே வரல, நான் ஒரு வீட்டில் இருந்தேன், அந்த ஹவுஸ் ஓனரால் வந்து நான் இப்போ ஒரு வீட்டை கட்டிட்டேன், கடன் இருக்குதான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை, அதை நம்ம சரி பண்ணிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே ஒரு வீட்டை கட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஓனர்லாம் ஹவுஸை வச்சுட்டு பெஸாமல் உட்காருவாங்க. அந்த நிலைமை கண்டிப்பாக வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீட்டோட பேர் நிக்கிஸ் ஹவுஸ். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நேம் போர்ட்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆமாம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் என்னங்கிறது நேம் போர்டு மாற்றப்போ சொல்கிறேன். நிக்கிஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி வைக்கலாமா இல்லை நிக்கிஸ் நெஸ்ட்டு நெஸ்ட்னா அது புறா அதுக்கு தான் வைப்பாங்க. என்ன பேர் வைக்கலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக நிக்கிங்கிற அந்த பேர் வரும்.
ஸோ கீழே என்ன பேர் வைக்கலாம் நிக்கி, அதுக்கப்புறமா கீழே அது என்ன பேர் வரலாம், இல்லை நிக்கிஸ்ன்னு மட்டும் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இது எத்தனை பேர் முன்னாடி எதிர்பார்த்தீங்க நான் இந்த பேர் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு? நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பேர் நாங்கள் வைப்போம்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ குழந்தை பிறந்துருச்சு, நான் என்னோடய ஃபேமிலி சைடு சொன்னப்போ ஏன் வந்துட்டு குழந்தை பேர் வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, ஏன் ஒய்ஃபோட பேர் வைக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ குழந்தை இப்போ தான் வந்துச்சு, நிக்கி வந்துட்டு, நிக்கி தான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ நிக்கியோட பேர் நிக்கியாக தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். அப்போ வந்து நிக்கி பேர் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ குழந்தையோட பேர் மேபி ஃபியூச்சரில் வேறு ஏதாவது நம்ம பண்ணணும், அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஐரா ஐரா தான், நிக்கி நிக்கி தான். ஸோ நிக்கி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஐரா. ஓகேவா? இந்த வீடியோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபாய். சீ யூ. பை. ஐயோ, மாறனுக்கும் வீடு இருக்கு, அவனுக்கும் நேம் போர்டு ஒரு மாறன். ஆமா ஆமா, மாறனுக்காக ஒரு குட்டி வீடு கட்டி இருக்கோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு மாறன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு நம்ம டோரி டோரிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் தொட்டி வச்சிடலான் இருக்கோம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹவுஸ். ஐராவோட ரூம் மேல இருக்குல்ல, ஐராஸ் ரூம்னு சொல்லி வச்சிடலாம். வேலை முடிஞ்சு கீழே ஓம் பேர் போட்டு, கதவுல ஓம் பேரு, உள்ள பெட்ரூம்ல என் பேரு, எல்லாத்துலயும் போட்டு விட்டுலாம். ஓகேவா? அஞ்சு பேர்த்தோட பேரு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா மொத்த வீட்டுக்கு பேர் வந்துட்டு நிக்கிடா. ஓகேவா? பை.